புலி எப்படி விட்டுட்டு போச்சு அவரே? கூட இருந்தாரு, கூட இன்னொருத்தர் இருந்தாரா? யானையோட வழித்தடம் திருநெல்லி பக்கம் போனாலு இந்த பக்கம் வேற டேஞ்சர் ஏரியா. எது திருநெல்லி? திருநெல்லி டேஞ்சர் ஏரியா. இந்த காணொளியில இரவு 9 மணிக்கு காட்டிக்குளத்துல ஆரம்பிச்ச நம்மளுடைய இரவு பயணம் காட்டிக்குளத்துல ஆரம்பிச்சு திருநெல்லி தொல்பட்டி பாவளி வழியா திரும்பவும் காட்டிக்குளத்துல முடிவடைகிற ஏறக்குறைய 2 மணி நேரத்துக்கு மேற்பட்டு ஒரு காட்டுக்குள்ளார நாம மேற்கொண்ட அந்த இரவு பயணத்தோட தொகுப்பு தான் இந்த காணொளியில நீங்க பார்க்க போறீங்க. இந்த பதிவோட முக்கிய நோக்கம் இரவு நேரத்துல தனிமையில நாம ஒரு சஃபாரி போறோம் அப்படிங்கிறப்ப நமக்கு ஏற்படக்கூடிய அந்த ஒரு வித்தியாசமான அனுபவங்கள் நீங்களும் உணரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவோட முக்கிய நோக்கமே. நிறைய பேர் நினைப்பீங்க நிறைய பில்டப் பண்றோம் அப்படின்லாம் சில பேர் சொல்றீங்க, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எனக்கு ஏற்பட்ட அனுபவத்துல ஒரு 50% உங்களுக்கு கிடைச்சாலே ஒரு சக்சஸ் தான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் இந்த பதிவு. ஏன்னா நம்ம நேரடியா அனுபவிக்கிறத அப்படியே வந்து ஸ்கிரீன்ல என்னால கொண்டு வந்து கொடுக்க முடியாது. அதனால கூடுமான வரைக்கும் அத நடந்த நிகழ்வுகளை வந்து நான் உங்களுக்கு சொல்ல முயற்சி பண்றேன். அது சில பேருக்கு வந்து பில்டப் அப்படின்னு கூட தோணலாம், ஆனா இது பில்டப் எதுவுமே கிடையாது. இருக்கிற நிகழ்வுல ஒரு 50% ரீச் ஆனாலே உங்களுக்கு அந்த காட்டுக்குள்ளார நடந்த ஒரு வித்தியாசமான அனுபவங்கள் எனக்கு கிடைச்சதை நீங்களும் ஃபீல் பண்ண முடியுங்கிற ஒரு நம்பிக்கையோட தான் இந்த காணொலியை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அதனால இந்த பயணத்தோட தொகுப்பை அவசர கதியில பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பார்க்காதீங்க, பொறுமையா இந்த காட்டை அனுபவிச்சு ரசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டுமே இந்த காணொலியை தொடர்ந்து பாருங்க. எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க ஸ்கிப் பண்ற ஒரு பகுதி வந்து உங்களுக்கு முக்கியமான பகுதி விடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வீடியோவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் இப்படி தோல்பட்டி போயிட்டு அப்புறம் போலாமா இல்ல திருநெல்லி போயிட்டு வரும்போது அதுக்கப்புறம் தோல்பட்டி திருநெல்லி போயிடலாமா? இந்த இரவு நேர பயணம் ஒரு எளிமையான பயணம் கிடையாது. பகல் நேர பயணத்திலிருந்து முற்றிலும் வேறுபட்ட பயணமாக தான் இந்த இரவு நேர பயணம் இருக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, நாம இரவு 10 மணிக்கு மேல ஆள் அறவுமே இல்லாத ஒரு காட்டுக்குள்ளார நாம பயணம் மேற்கொள்றோம் அப்படிங்கிறப்ப அங்க
ரொம்பவும் ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை தான் வந்து அதிகமாக இருக்கும். மெயினாக வந்து வனவிலங்குகளால் ஏற்படக்கூடிய அச்சுறுத்தல் எந்த நேரத்தில் வேணாலும் இருக்கலாம். இதை தவிர மனிதர்களால் ஏதாவது அச்சுறுத்தல் நடக்குமாங்கிறது நம்மளால் சொல்ல முடியாது. காரணம் என்னென்னா, ஆளரவமே இல்லாத இடத்துல போகும்போது வெளிநபர்களால் வரலாம், இதில் எந்த மாதிரி விஷயங்கள்னால நமக்கு ஆபத்து வருங்கிறது நம்மளால் சொல்ல முடியாது. நானே இந்த பயணம் மேற்கொள்றதுக்கு முன்னாடி பல விஷயங்கள் வந்து யோசித்து பார்த்தேன். இது வந்து நமக்கு கம்ப்ளீட்டாக வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு பயணமாக இது இருக்குமா? ஏன்னா விலங்குகள்னால் ஏற்படக்கூடியதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இதை தவிர வேறு விதத்தில் ஏதாவது விதத்தில் நமக்கு பிரச்சனைகள் ஏதாவது வருமா அப்படிங்கிறத நான் யோசிச்சுட்டு தான் இந்த பயணத்தை நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா நிறைய பேர் நினைப்பீங்க, இதில் என்ன இருக்குது, சிம்பிளாக தானே இருக்குது, நீங்கள் ஏன் இவ்வளவு சொல்கிறீங்க அப்படிலாம் நிறைய பேர் நினைப்பாங்க. அப்புறம் முக்கியமாக இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லலாமா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. இருந்தாலும் இதை நான் சொல்கிறதுக்கான முக்கிய காரணம், நீங்களும் இந்த மாதிரி பயணம் ஏதாவது போகக்கூடிய சூழ்நிலை இருந்ததுன்னா முன்னெச்சரிக்கையாக சில பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை விஷயங்கள் நீங்கள் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். ஏன்னா இதில் நான் இரவு நேர பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆட்டோவில் நம்ம போகக்கூடிய டிரைவர் வந்து எப்படியப்பட்ட டிரைவர் அப்படிங்கிறத நம்மளால் பார்த்தோன்னே கண்டுபிடிக்க முடியாது. இருந்தாலும் ஓரளவுக்கு நம்ம மனசுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், இவங்க கூட நம்ம ட்ராவல் பண்ணால் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி டிரைவர் யாராவது இருக்காங்களான்னு நான் தேடி கண்டுபிடிச்சி தான் இப்போ நம்ம போகக்கூடிய இந்த ஜீட்டோ, இது பேர் ஆட்டோ இல்லையா, இது ஃபோர் வீல் மினி கார் மாதிரியே இருந்தது, ஜீட்டோன்னு சொல்லி சொன்னார். ஸோ இந்த டிரைவரை வந்து நம்ம பிடிச்சோம். இவரை வந்து பிடிச்சப்ப கூட இவர் ஃபஸ்ட்டு வந்து வர்றதுக்கு சம்மதிக்கலை. ஏன்னா இரவு நேர பயணம் இந்த ரூட்டில் வந்து மிகவும் ஆபத்தானது, அதனால் ஏன் சார் ரிஸ்க் எடுத்து நீங்கள் இங்கே போகிறீங்க, அதனால் பகலில் கூட போய் பார்க்கலாமே அப்படிலாம் சொன்னப்போ நான் சொல்லியிருந்தேன் இந்த விஷயத்துக்காக தான் நான் வந்திருக்கேன், அதனால தான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொன்னோன்னே. அப்புறம் அதுக்கப்புறம் அவரும் ஒத்துக்கிட்டார். ஏன்னா இந்த திருநெல்வேலியில் நீங்கள் இப்போ பார்க்குற கொஞ்சம் தூரம் வரைக்கும் தான் இந்த கார்களோட நடமாட்டத்தை நீங்கள் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் திருநெல்வேலி ரூட் வந்து தனியாக வந்து பிரிஞ்சு போயிடும். ஏற்கனவே பழைய வீடியோவில் ஏற்கனவே போட்ட வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ரூட்டில் போகும்போது நம்ம வாகனத்தை தவிர இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த ரூட்டு தான் வந்து திருநெல்வேலிக்கான ரூட்டுன்னு பிரியறக்கூடிய இடம். இப்போ நம்ம பிரிஞ்சாச்சு, நேராக போனால் தொல்பெட்டி, இந்த ரூட்டில் தான் திருநெல்வேலி. இந்த டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வித வாகனங்களும் நம்ம வாகனத்தை தவிர எந்த வாகனமும் வராது, அனிமல் மூவ்மெண்ட்டும் அதிகப்படியாக இருக்கும் இந்த ரூட்டில். அதனால் நாம் இந்த ரூட்டுக்குள்ளார நுழைஞ்ச உடனே ஒரு வித பய உணர்வோடு தான் போயிட்டுருக்கோம். அப்புறம் நான் சொல்ல வந்த முக்கியமான விஷயத்தை பாதியில் நிறுத்திட்டேன். என்னென்னா, அந்த மாதிரி டிரைவரை நம்ம சூஸ் பண்ணி போகணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து பிளான் பண்ணி ஓரளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்ததுனால இவர் கூட சேர்ந்து நான் இந்த பயணத்தை வந்து துவங்கினேன். அது மட்டும் இல்லாமல் நான் கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த ஆட்டோவோட நம்பரு இது எல்லாமே நான் எங்கள் வீட்டுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிட்டேன். என்னென்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் எனக்கு ஏற்படுது அப்படின்னா அவங்க தொடர்பு கொள்கிறதுக்கு நான் தங்கியிருக்க ஹோட்டலோட நம்பரு மற்றது எல்லாமே நான் கொடுத்துட்டு தான் இந்த பயணத்தை ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா நம்ம நடு காட்டில் வண்டி நின்று போயிட்டாலோ வேறு எந்த விதமான பாதுகாப்பு பிரச்சனைகள் நமக்கு எப்படி வேணாலும் ஏற்படலாம். ஸோ அதுமாரி இருந்ததுன்னா அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்காக நான் இந்தமாரி விஷயங்களை வந்து மேற்கொண்டேன். அப்புறம் இந்த இரவு நேர பயணத்தில் இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னென்னா, இந்த காட்டுக்குள்ளார நம்ம ட்ராவல் பண்ணி போகும்போது செல்ஃபோன் சிக்னலே வந்து கிடைக்காது. பொதுவாக வந்து எந்த ஃபாரஸ்ட்லேயுமே கிடைக்காது, இந்த ஃபாரஸ்ட்லேயும் அதே மாதிரி செல்ஃபோன் சிக்னல் இருக்காது. நமக்கு ஏதாவது பாதுகாப்பு பிரச்சனைகள் ஏற்படுது காட்டுக்குள்ளார அப்படின்னா நம்ம யாரையும் உதவிக்கு அழைக்கிறதுக்கு செல்ஃபோனை கூட யூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையில தான் இன்னைக்கு நாம் பயணத்தை மேற்கொண்டு போய்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இப்போ நம்ம போயிட்டு இருக்கிற இதே ரூட்டில் காலையில் 7 மணிக்கு புலி ஒன்று வாட்சரை வந்து அடித்து சாகடிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலையும் நாம் இந்த பயணத்தை மேற்கொண்டு போயிட்டுருக்கோம். அதனால் தொடர்ந்து பாருங்கள். மான் எல்லாம் இருக்கு, புலி, கரடி, யானை.
சிறுத்தை இருக்கா? லெப்பர்டு. லெப்பர்டு லெப்பர்டு புலின்னு சொல்லுவீங்கல்ல, நீங்க புலி தானே சொல்லுவீங்க லெப்பர்டு. நாம் இப்போ திருநெல்வேலியை ரீச் பண்ணிட்டோம். நான் ஏற்கனவே நேற்று நைட்டு வந்து ஸ்டே பண்ணியிருந்த அந்த ஹோட்டல் தான் வந்து இப்போ நீங்கள் ரைட் சைடில் பார்த்துட்டு இருக்கிறது. ஸோ நேற்று நம்ம ட்ரை பண்ணோம், பட் நேற்று நம்மளால் முடியல. அதனால் எப்படியாவது இந்த வாட்டி இந்த நைட் ட்ராவல் பண்ணிட்டு தான் போகணுங்கிறதுனால தான் இந்த வாட்டி வந்தோம். இப்போ வர்ற வழியில் இது வரைக்கும் நம்மளால் பெருசாக எதுவும் பார்க்க முடியல. ஸோ இதோட வந்து திருநெல்வேலி லாஸ்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து இங்கே நம்ம திருப்பிட்டு திரும்பவும் நம்ம இங்கேருந்து தொல்பெட்டி போயிட்டு அதுக்கப்புறம் பாவலி போயிட்டு திரும்பவும் நம்ம காட்டிக்குளத்துக்கே வந்து ரிட்டர்ன் ஆக போகிறோம்.
யானையோட வழித்தடம் திருநெல்லி பக்கம் முதல் இந்த பக்கம் வேற டேஞ்சர் ஏரியா. எது திருநெல்லி? திருநெல்லி டேஞ்சர் ஏரியா. இப்பொழுது ஆன என்ன வந்தியா இந்த ரூட்டு கொஞ்சம் டேஞ்சர் டேஞ்சர் வைல்ட் அனிமல்ஸ் ஜாஸ்தி இருக்கும்ல இங்கே ஜாஸ்தி இருக்கும் வந்து ரோடு பயங்கர வளவல வளைவு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. வளைவுல திரும்பி நின்னா கூட தெரியாது நமக்கு. வளைஞ்சு வளைஞ்சு இல்ல போகுது ரொம்ப ரோடு. அந்த யானையை கடைசியில பிடிக்கவே முடியல. ஏன் அது ஊருக்குள்ளார தானே இருந்தது, பிடிச்சிருக்கலாமே. அது மயக்கவடி வைக்கான் பத்தியில மயக்கவடி வச்சது மயக்க ஊசி போட்டாங்க போட்டு மயக்க ஊசி போட முடியல. ரெண்டு பேரை கொண்டுச்சா மூணு பேரை கொண்டுச்சா? அது மூணு பேரு மதம் பிடிச்சதுனால அது மாதிரி இருக்கோ. ஆணி அணைக்கு தான் மதம் பிடிக்குமா? எல்லாம் கொம்பில்லாம மாத்திரம் உள்ளு. அது கர்ணாடகம் பெண்ணுங்களെയൊക്കെ വീടടക്കം തകർത്തിട്ട് കൊന്നിട്ട് വന്നതാ. അതിന്റെ കഴുത്തേല മറ്റേ ബെൽറ്റൊക്കെ ഉണ്ട്, മറ്റേ കർണാടകന്റെ സിഗ്നൽ ഇതിന്റെ. ഒന്ന് കൊന്ന പിന്നെ പോയതാ അത് കുറുവായ ലൈൻഡിലെ എന്ത് இப்போ தோல்பெட்டி வந்துட்டோம். தோல்பெட்டியில் நேற்று நம்ம வந்திருந்தோம் இல்லையா, அதே இடத்துக்கு தான். ஸோ இப்போ நம்ம இதோட திருப்பிட்டு திரும்ப நம்ம பாவலிக்கு போக போகிறோம். பாவலி போயிட்டு அதுக்கப்புறமா நம்ம காட்டிக்குளம் போயிடுவோம். அதோட நம்மளுடைய இந்த இரவு பயணம் முடிஞ்சிடும். அதனால் தொடர்ந்து பாருங்கள். நாம் இப்போது கேரளாவோட எல்லை, அதாவது கேரளா கர்நாடகா பார்டரில் தான் இப்போ நம்ம இருக்கிறோம். இந்த பார்டர் வரைக்கும் போயிட்டு திரும்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்தோம். ஸோ இதோட நம்ம இப்போது திருப்பிட்டு நம்ம திரும்ப பாவலிக்கு போக போகிறோம்.
இந்த பகுதியில் நிறைய வந்து கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது, அதனால் நீங்கள் இரவு நேரத்தில் இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளார தங்குற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏற்கனவே லாஸ்ட் வீடியோலேயே நான் சில கெஸ்ட் ஹவுஸோட ஃபோன் நம்பர் வந்து கொடுத்துருந்தேன், அது மட்டும் இல்லாமல் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா தொல்பேட்டின்னு போட்டு நிறைய கெஸ்ட் ஹவுஸ் வரும், நீங்கள் அதில் வந்து கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸு, ரொம்பவே நல்ல த்ரில்லான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். மெயின் ரோட்லேயும் இருக்குது, கொஞ்சம் உள்ளுக்குள்ளார இன்டீரியராகவும் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி தங்கிக்கலாம். ஏற்கனவே நான் சொன்ன அந்த மூணு பேரை சாகடிச்ச யானை இந்த பாவலி பகுதியில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறதா சொன்னாங்க. சரி, இங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தான் பாவலி. சரி, கடைசி முயற்சியாக நம்ம பாவலி வரைக்கும் ஒரு ரவுண்டு போயிட்டு அங்கே ஏதாவது பார்க்க முடியுதா அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நம்ம பாவலியை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். பாவலிங்கிறது இன்னொரு கர்நாடகா கேரளாவோட பார்டரு. நம்ம ஏற்கனவே தொல்பெட்டிக்கிட்ட ஒரு கேரளா கர்நாடகா பார்டர் பார்த்தோம்ல, அதே மாதிரி இது வந்து இன்னொரு கர்நாடகா, அதாவது இங்கிருந்து மைசூர் போகிறது இன்னொரு ரூட் இருக்குது நாகர்கோளை ஃபாரஸ்ட் வழியாக. இந்த ரூட்டு தான் வந்து இந்த பாவலி. ஏற்கனவே நம்ம ஒரு பஸ் ஜேர்னி ஒன்று போட்டிருந்தோம் அச்சிக்கோட்டாலேருந்து, ஸோ அதே ரூட்டில் தான் வந்து இப்போ நம்ம ட்ராவல் பண்ணி போகிறோம்.
நாம இப்போ பாவளி வந்துட்டோம். பாவளி வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கர்நாடகாவோட இன்னொரு பார்டரு. ஏற்கனவே தொல்பெட்டி பக்கத்தில் அப்படியே பார்த்தீங்கன்னா குட்டான் சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல ஒரு பார்டர் இருக்குது. அது மாதிரி இங்கே பாவளியில் இன்னொரு பார்டர் வந்து கர்நாடகா போகிறது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது நாகர்கோலை ஃபாரஸ்ட்டுக்குள்ளார தான் பூந்து போகும். இந்த ஃபாரஸ்ட்டு ஈவினிங் 6:00 மார்னிங் 6:00 வரைக்கும் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா இங்கேயும் வந்து ஹை டென்சிட்டியில் வந்து அனிமல் மூவ்மெண்ட் இருக்கும், அதனால் இதில் நம்ம போக முடியாது. ஸோ இந்த பாலம் தான் வந்து கேரளாவையும் கர்நாடகாவையும் இரண்டாக பிரிக்கக்கூடிய பாலம். ஸோ நம்ம இதுலேருந்து திருப்பிட்டு திரும்பவும் வந்து காட்டிக்குளத்துக்கு போக போகிறோம். அதான் இது வந்து அந்த ஃபாரஸ்ட் தானே, நாகர்கோலை ஃபாரஸ்ட், ராஜீவ் காந்தி நேஷனல் பார்க்கு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். கடைசி கட்ட முயற்சியா ஒரு குறுகலான பாதை வழியா நம்மள கூட்டு போனாரு. ஏன்னா இங்க ஒரு குளம் இருக்கு, அங்க வந்து யானை வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக ரெகுலரா வருமா, சோ அது வழியா ஒரு ட்ரை பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அந்த வழியும் நம்ம ட்ரை பண்ணோம். அது என்னது பில்டிங் இருக்கு, நம்முடைய நீண்ட நாள் கனவான இந்த ரூட்ல நைட் சஃபாரி போகணுங்கிற ஆசை இன்னைக்கு நிறைவேறிடுச்சு. ஸோ இது வந்து உண்மையிலே வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டாகவும் ஒரு த்ரில்லாகவும் இருந்தது. அதே சமயம் நம்மளால யானையவும் பார்க்க முடிஞ்சுது. ஸோ அந்த சந்தோஷத்தோட இந்த வீடியோவை இதோட நான் க்ளோஸ் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இதை விட இன்னும் ஒரு அட்வென்ச்சரான வீடியோலாம் அடுத்தடுத்து வந்துட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் நான் வந்து ஸ்ரீலங்கா போக போறேன். அந்த ஸ்ரீலங்கா எபிசோடு எல்லாமே நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்களை அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.